நம்ம டிவி ஒன்று வாங்கலாம்னு நமக்கு ஒரு ஐடியா வந்தாலே கண்டிப்பாக அந்த ஆப்ஷனில் சாம்சங்கும் ஒரு பிராண்டாக இருக்கும். என்ன ரீசன்னா, ரொம்ப நாளாக நமக்கு வந்து டிவி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கையில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கோட டிவி தான் இருக்கு. அதுவும் 43 இன்ச்ல அல்ட்ரா ஹெச்டி கிறிஸ்டல் அப்படின்ற ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்லாம் கூட இருக்கு அப்படின்றாங்க. என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெல்லி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க குயிக்காக ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டாண்ட் எப்பயுமே 2 கால் தான் இருக்கும், இதுக்கு 3 கால் இருக்குது. ஸோ நான் கூட வந்து 3 காலில் இப்படி நிற்கும்னு நினச்சேன். ஆக்சுவலாக ஸ்டாண்ட் வந்து இந்த மாதிரி வைக்கிற டைப்பில் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லாக் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து வால் மவுண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவல்லாம் ஒரு செட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிமோட் கொடுத்துருக்காங்க, அதுக்கான யூசர் மேனுவலும் இருக்குது. அண்ட் பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா பேட்டரி கொடுத்துருக்காங்க, டிவியில் ஆண்டனா மாட்டுறதுக்கான ஒரு கன்வெர்ட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்ட் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு ஸ்க்ரூலாம் போடணுன்னு எதுவுமே தேவை கிடையாது. எல்லு இந்த பக்கம் ஆறுன்னு போட்டிருக்காங்க. இப்போ ஆறை மட்டும் ஜஸ்ட் இப்படி எடுத்து இங்கே ஒரு இன்செர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வச்சு ஒரு அழுத்து அழுத்துனீங்கன்னா போதும், ஸ்டாண்ட் அவ்வளோதான் உட்காந்துரும். அண்ட் அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடும் ஜஸ்ட் உள்ளே வச்சுட்டு இப்படி இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். எப்பயும் போல் டிவி எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோன்றது நிறைய வியூவர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸ்டிக்கர் பிக்கிற வேலை தான், அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா செட்டப்லாம் முடிச்சு ஒரு வாரமாக யூஸும் பண்ணி பார்த்துட்டேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நோட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இதோட பில்டு குவாலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சாம்சங் கண்டிப்பாக பில்டு குவாலிட்டியில் கோட்டை விட மாட்டாங்க, இங்கே நல்லாவே பண்ணியிருக்காங்க. பேக் சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் கூட பிளாஸ்டிக்கோட அந்த மெட்டீரியல் குவாலிட்டி வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. குறிப்பாக நீங்கள் வால் மவுண்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே பேக் சைடில் அந்த ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வால் மவுண்ட்டுக்கான ஸ்டாண்டு வந்து செப்பரேட்டாக தான் வாங்கணும், அதை வாங்கி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பவர் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் பாட்டமில் இருக்குது. இதை தவிர போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பவர் கேபிள் வந்து செப்பரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம். சப்போஸ் வீணாயிருச்சுனா கூட நம்ம இன்னொரு கேபிள் வந்து ஈஸியாக வாங்கி அட்டாச் வந்து பண்ணிக்க முடியும். இதை தவிர யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, டைரெக்டாக பென் டிரைவ்லாம் மாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஆப்டிக்கல் போர்ட் கொடுத்துருக்காங்க, 3 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 3வது வந்து ERK சப்போர்ட்டோட வரனால உங்களோட சவுண்ட் பார்லாம் மாட்டுறீங்க அப்படின்னா 3வது போர்ட்டில் மாட்டினா தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆண்டனா கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டும், லேண்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஈத்தர்நெட் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிவியோட விவோ என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து பெசல்ஸ் கம்மியாக இருக்கணும். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 4 சைடுமே வந்து மினிமம் பெசல்ஸாக இருக்கிறது டிவியை வியூ பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டிலாம் பேசுறதுக்கு முன்னாடி iSmart சொல்லியிருக்காங்க எதுக்கு அப்படின்னு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்மார்ட் ஹோம் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்கும். நார்மலாக ஸ்மார்ட் ஹோம் டிவைஸ்லாம் வாங்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம மொபைல் மூலியமாக தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். பட் இவங்களோட ஆப் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் திங் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப் மூலமா நீங்க மொபைல்ல கண்ட்ரோல் பண்றது பதிலா டிவிலயே வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கு. அண்ட் இதுல இன்பில்டாவே ஸ்மார்ட் ஹப்புமே வந்து கொடுத்திருக்கனால செப்பரேட்டா நீங்க சில டிவைஸ்லாம் வாங்கணும்னே தேவையில்லை. சாம்சங்கோட மற்ற டிவைஸ் ஏதாவது வச்சிருக்கீங்க IoT டிவைஸ் அப்படின்னா அதை டைரக்டா இதுல லாகின்லாம் பண்ணி இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்லாம் கிடையாது. ஸ்கேன் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா இதுவே ஃபைண்ட் அவுட் பண்ணி ஈஸியா பேரும் பண்ணிடும். இதனால என்ன யூஸ் அப்படின்னா டிவி யூஸ் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்றது ஆன் பண்றது இந்த மாதிரி ஸ்மார்ட் ஹோம் டிவைஸ்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்பவே வந்து இந்த ஃபீச்சர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா IoT லைட் சென்சார் இருக்கு அப்படின்றாங்க. இது எனேபிள் பண்றது மூலமா பாத்தீங்கன்னா உங்க டிவில வந்துட்டு ஒரு மூவி போகுது, அதுக்கேத்த மாதிரி உங்க வீட்ல இருக்கக்கூடிய லைட்டோட பிரைட்னஸ் லெவலை வந்து சேஞ்ச் பண்ற மாதிரியான சில விஷயம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா பிளஸ் பாயிண்டா தோணுச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கேமரா சென்சார், நார்மலா வந்து ஒரு குட்டி கேமரா வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிவி வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து கொடுக்குறாங்க. இதை பத்தி லாஸ்டா நான் வந்து சொல்றேன். தனியா செக்யூரிட்டி கேமராலாம் வாங்குறதுக்கு பதிலாக இந்த கேமராவே வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கேமரா மாதிரி யூஸ் பண்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கூட இதில் இருக்கு. இந்த ஸ்லிம் ஃபிட் கேமரா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்ததுனால யூஸ் பண்ணுறீங்க, அது இல்லாத பட்சத்தில் டேரெக்டாக மொபைலோட கேமராவே பார்த்தீங்க அப்படின்னா இதில் பேர் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது பண்ணுறது மூலமா சின்ன ஸ்க்ரீனில் வந்து வீடியோ கால் பேசுறதுக்கு பதிலாக ஸோ இந்த மாதிரி பெரிய டிவியில் வந்து வீடியோ கால் பேசுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் ஒரு சில ஃபன்னான இன்ட்ரெஸ்டான ஃபீச்சர்ஸ்லாம் கூட இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேயோட குவாலிட்டி நம்ம வந்து பார்த்துடலாம். நிறைய பேர் சாம்சங் பிராண்ட் வந்துட்டு பிராண்டுக்காக சூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு தான் வாங்குறாங்க. ஸோ இதோட டிஸ்பிளே குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 43 இன்ச் நம்ம கையில் இருக்குது. இதுலேயும் இன்னும் நிறையா டிஸ்பிளே வேரியன்ட் வருது, அது என்ன அப்படின்றத லாஸ்ட்டாக சொல்கிறேன். அண்ட் இதில் 43 இன்ச் LED அல்ட்ரா HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ 4K கண்டென்ட் உங்களால் வியூ பண்ணி பார்க்க முடியும். அண்ட் 1 பில்லியன் ட்ரூ கலர்ஸ் வந்து இதில் வியூ பண்ணலாம் உங்களால். ஸோ 1 பில்லியன் கலர்ஸ்னால் எந்த அளவுக்கு வந்துட்டு கலர் வேரியேஷன் உங்களால் பார்க்க முடியுன்றத பாருங்கள். நான் ப்ளே பண்ண கண்டென்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா 4K HDR 10+ கண்டென்ட்லாம் ப்ளே பண்ணி பார்க்கும்போது டிஸ்பிளேயோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்களுமே வியூ பண்ண முடியும். இதில் இந்த டால்பி விஷன் இந்த
மாதிரி வேற எதுவுமே வந்து சப்போர்ட் கொடுக்கல. பிக்சர் மோட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் ஈகோ மோடு, மூவி மோட்லாம் இருக்கு. குறிப்பாக ஃபிலிம் மேக்கிங் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வியூ பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீலே வந்து கிடைக்குது. இதில் அப்ஸ்கேலிங் அப்படின்னு வரும்போது கிறிஸ்டல் ப்ராசர் 4K கொடுத்துருக்காங்க. 60-bit 3D கலர் மேப்பிங் அல்காரிதம் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக ஒரு கண்டென்ட் பார்க்குறீங்க அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை அப்படின்னா கூட இதில் 4K அப்ஸ்கேலிங் ஆப்ஷன் இருக்கனால SDR கண்டென்ட் பார்த்தாலுமே அது HDR கண்டென்ட்டாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ ஓவராலாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி 4K கண்டென்ட்லாம் வியூ பண்ணும்போது அந்த டைனமிக் ரேஞ்ச் ரொம்பவே நல்லா இருக்கு. குறிப்பாக HDR கண்டென்ட்லாம் பார்க்கும்போது அண்ட் சேச்சுரேஷன் லெவலாக இருக்கட்டும் அண்ட் பிரைட்னஸ் லெவலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டான ரூமில் பார்த்தாலும் கூட விசிபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. அண்ட் இமேஜ் வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஷார்ப்பான கிறிஸ்பியான இமேஜை வந்து அவுட்புட்டாக கொடுக்குது. அண்ட் வீவிங் ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது கார்னர்லேருந்து வீடியோ பார்த்தாலும் கூட வீவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராகவே இருக்கு. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 43 inch உங்களுக்கு ஒரு 4K டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு பெஸ்ட் டிஸ்பிளேவா இருக்கும்னே சொல்லலாம். OS அப்படின்னு வரும்போது இவங்களோட ஓன் டைசன் OS தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளிஃபையா இருக்கிற மாதிரியான ஒரு OS தான் இது. நம்ம ஆண்ட்ராய்டு OSல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு குட்டி பார்லயே அடக்கிற மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. அதுலயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவியோட ஸ்பீக்கர், பிக்சரோட செட்டப், ப்ளூடூத் செட்டிங், சவுண்டோட செட்டிங்ஸ், வைஃபை செட்டிங்ஸ் இது எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கு மேல வேற ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல் செட்டிங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேப் ஓப்பன் ஆகும், அதுல நீங்க வந்து கண்ட்ரோல்ஸ் பாத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபையாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரீயாக லைவ் டிவி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சாம்சங் டிவி பிளஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் மூலியமாக லைவ் டிவி உங்களால் வியூ பண்ண முடியும். ஸோ நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 200 மேலே சேனல் வரிசையாக வந்து கொடுத்துருக்காங்க. எங்கப்பா அந்த தமிழ் சேனல்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது டிஸ்கவரி தமிழ் இருக்கிறது என்னால் வியூ பண்ண முடிஞ்சது. நான் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சேனல் அது இருக்க வரைக்கும் சந்தோஷம். அதை தாண்டி பெருசாக இந்த சேனல் இல்லை. ஹிந்தியில் சிலது இருந்தது, இங்கிலீஷ் சேனல் கூட நிறையா இருக்குது. ஸோ இங்கிலீஷில் நிறையா சேனல்ஸ் பார்ப்பீங்க அப்படின்னாலும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு இந்த ஆப்ஷனு. இந்த லைவ் டிவியில் குறையா தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் நேரம் டிவியை யூஸ் பண்ணாமல் விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக லைவ் டிவி ஓப்பன் ஆகி ஓட ஆரம்பிச்சிருது. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் குறையா இருக்குது. ஸ்மார்ட் டிவி நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசனே ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்க்கறதுக்கு, குறிப்பாக யூடியூப் பார்க்கறதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே வந்துட்டு டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. இதுலேயே வந்துட்டு ஆப் ஸ்டோர் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற ஆப்பை வந்து நிறைய இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குது. கேம்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. சின்ன சின்ன கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கேம்ஸ் கூட இன்ஸ்டால் பண்ணலாம். சப்போஸ் கேமிங் கன்சோல்லாம் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோ கேமிங் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மோஷன் ஆக்சலரேஷன் ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்க கேம் தான் ப்ளே பண்ணேன். எக்ஸ்ட்ரா கன்சோல் கனெக்ட் பண்ணி நான் ட்ரை பண்ணி பார்க்கல. இந்த OS ஓவராலாக யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு மினிமலான OS-ஆக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் பெட்டராக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குது. சவுண்ட் அப்படின்னு வரும்போது பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா சில வென்ட் ஹோல்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு சப் ஊஃபரில் வரலாம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு 20 watts அவுட்புட் வரக்கூடிய 2 ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி அப்படிங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. OTS லைட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் யூஸ் என்ன அப்படின்னா சப்போஸ் ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து லெஃப்ட் சைடில் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த சவுண்டு வந்துட்டு ஸ்டீரியோலேயே இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக லெஃப்ட் சைடில் அதிக சவுண்டு வர மாதிரி பூஸ்ட் பண்ணும். அதுவே மூவ் ஆகி ரைட் சைடில் வருது அப்படின்னா ரைட் சைட்லேருந்து சவுண்டு நல்லா பூஸ்ட் ஆகி வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இந்த ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செட்டிங்ஸில் அடாப்டிவ் டைப் இருக்குது. இதை எனேபிள் பண்ணுறது மூலிமா எந்த இடத்துக்கு எப்படி சவுண்டு கொடுக்கணும்னு ஏற்ற மாதிரி சவுண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இது பெட்டராக இருக்கும். அண்ட் ஆம்பிளிஃபை சவுண்டு சப்போஸ் சவுண்ட் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த டிவியில் குறையா தோன்ற ஒரு விஷயம் டால்பி அட்மோஸ் சப்போர்ட் கொடுக்காம இருக்காங்க. நார்மலாக எல்லா டிவிலையுமே வந்துடுறது, இப்போ அது இல்லாமல் இருக்கிறது எனக்கு ஒரு குறையா தோணுது. அதை தாண்டி பார்க்கும்போது கியூ சிம்ஃபனி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. மோஸ்ட்லி இப்போ வர்ற எல்லா சாம்சங் டிவிலையுமே வந்துடுது. இதோட யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் சாம்சங்கோட சவுண்ட் பாரும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் டேரக்டாக டிவியில் பேர் பண்ணீங்க அப்படின்னா சவுண்ட் பாரும் சவுண்ட் அவுட்புட் கொடுக்கும், டிவியில் இருக்க ஸ்பீக்கருமே சவுண்ட் அவுட்புட் கொடுக்கும். இது எல்லாமே மெர்ஜாய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3D எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பெட்டரான சவுண்ட் அவுட்புட் வந்து கொடுக்கும். கொஞ்சம் லாங்கா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. அதை தாண்டி இந்த வால்யூம் சேஞ்ச் பண்றது, சேனல் சேஞ்ச் பண்றதுக்கு
பார்த்தீங்க அப்படின்னா லென்த்தான பட்டனாக கொடுக்காம ஜஸ்ட் ஜாய்ஸ்டிக் டைப்பில் வந்து கொடுத்துருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கிற ஃபீல் இருக்குது. மற்றபடி ஓடிடி பிளாட்ஃபார்முக்கான ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு நினச்சது, இந்த ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் திங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் இருந்தது இல்லை, அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலே ரிமோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக அந்த ரிமோட்டை யூஸ் பண்ணி நீங்கள் டிவியை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இந்த ரிமோட் தேவையே கிடையாது. அண்ட் அது தாண்டி ஆப்லாம் ஓப்பன் பண்ணோம்னா அங்கே இருக்க ஆப் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே டேரெக்டாக டிவியில் ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி மூவிஸ்லாம் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க, அங்கே மூவிஸை கிளிக் பண்ணிங்கனாலே டேரெக்டாக எந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருந்தாலுமே இங்கே வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் ப்ளூடூத் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, கீபோர்டு மவுஸ் குறிப்பாக ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணோம் அப்படினாலுமே டிடபிள்யூஎஸ் இருந்தது அப்படின்னா டேரக்டா நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ்லாம் இல்ல, பட் இருந்தாலும் சவுண்ட வந்து வேற ஒரு டிவைஸ்ல கேட்கணும் அப்படின்னா டிவியில் வந்துட்டு வீடியோ ப்ளே பண்ணி விட்டுட்டு உங்கள் ஃபோன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ கேட்டுக்க முடியும். இதனால் யூஸ் என்ன அப்படின்னா ரொம்ப லவுடராக டிவி வச்சு உங்கள் காதுகிட்ட சவுண்ட் வரதுக்கு பதிலாக டிவி அங்கே ப்ளே ஆகிட்டு இருக்கும், மொபைல் வந்து காதுகிட்ட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆடியோ டைரெக்டாக காதுக்கு வர மாதிரி இருக்குது. ரொம்பவே சிம்பிளாக அந்த ஸ்மார்ட் திங் ஆப் மூலியமாகவே இதை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் க்ரோம் கேஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே ஸ்மார்ட் வியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், டேரெக்டாக அந்த ஆப்லேயே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட டிவியில் வந்துட்டு மொபைலோட டிஸ்பிளே வந்துடும், யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் வந்து கொடுக்குது. சப்போஸ் ஆப்பிளோட ஏர்ப்ளே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே டேரெக்டாக ஆப்ஷன் இருக்குது, அதையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓவராலாக இந்த டிவைஸ் யாருக்கு பெட்டராக இருக்கும், யார் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா 43 இன்ச்சில் ஃபுல் ஹெச்டி வந்துட்டு எதிர்பார்க்கறத விட எனக்கு 4K வேணும்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. அண்ட் அதே மாதிரி சாம்சங் பிராண்டு தான் டார்கெட்டடாக வாங்கணும்னு நிறைய பேர் இருப்பாங்க. ரீசன் பெஸ்ட்டு டிஸ்பிளே பெஸ்ட்டு சவுண்ட் குவாலிட்டி வரும், அந்த ரெண்டு விஷயமே இதில் நல்லா கிடைக்குது. இன்னொன்று, உங்கள் வீட்டில் ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ்லாம் நிறையா வச்சுருக்கீங்க, அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த டிவியோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பெஸ்ட்டாக தான் தோணுது. மற்றபடி கேம் ப்ளே பண்ணுவேன், கேமிங் கன்சோல்லாம் கனெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ரேட் அதிகமாக உள்ள மாதிரியான டிவி சூஸ் பண்ணும்போது பெட்டராக இருக்கும். அந்த டிவியும் கூடிய சீக்கிரம் நம்மளோட சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம், ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 43 இன்ச் டிவி வந்து 32,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, 50 இன்ச் டிவி வந்து 45,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, 55 இன்ச் டிவி வந்து 48,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, 65 இன்ச் டிவி வந்துட்டு 73,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் ஃப்ரீ ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் எதில் வாங்கினாலுமே 9,000 மதிப்பு இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய வெப் கேமரா ஃபுல் ஹெச்டி ஸ்லிம் ஃபிட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ஆஃபராக எனக்கு வந்து தோணுது. இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு தெரியல, டிவி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை யூட்டிலைஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லவ்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.